Thank you, Gautam. இந்த மாதிரி போர் அடிக்கிற டிராமாக்கு எல்லாம் இனிமே கூப்பிடாதீங்க. போர் அடிச்சா தான் நம்ம கமெண்ட் அடிக்க முடியும். பை பை. See you, baby. சுகுணா, மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு போறது யாரு? இங்க முதலாளி எம்ஆர்டியோட பையன் கௌதம். ஃபேன் போட்டுட்டுமாம்மா? ஏம்மா, உன்னை லவ் பண்றாங்கிறியே, கல்யாணம் பண்ணிப்பானா? சுகுணா, கல்யாணம் பண்றதா இருந்தா ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டாமா? உனக்கு ஜாதகம் பார்த்து தாலி பாக்கியெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க. 30 வயசுலயே அப்பா பொட்டுன்னு போயிட்டாரே. சந்திரசேகர், அந்த இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு சுகுணா வர சொல்லுங்க. ஆஹா, சுகுணா நீங்க லீவா? ஓகே ஓகே சார், ஃபைல் வேணா நான் எடுத்து தரேன். வேணா, கம்ப்யூட்டர்ல நானே ரெஃபர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. அது உங்க சம்பந்தப்பட்டது, ஆனா என் காதல் ஏன் சம்பந்தப்பட்டது? பல்ல உடைச்சிருவே ராஸ்கல். கேளு, தாய் இல்லாத உன்னை எந்த குறை இல்லாம வளர்த்திருக்கேன். உன் தந்தைங்கிற முறையில உன் எதிர்காலத்தை முடி பண்ண வேண்டியது நான் தான். பாரத் மோட்டார்ஸ் முதலாளி விசிடி பண்ண உனக்கு பார்த்து பேசி வச்சிருக்கேன். லட்சாதிபதியான உன்னை கோடீஸ்வரன் ஆக்க போறேன். என் கனவு எல்லாத்தையும் சிதைக்க நான் விடமாட்டேன். நோ, நெவர். வெல், கனவு கண்டது உங்க உரிமைதான். உங்க கனவை நனவாக்க என்ன பலியாக்காதீங்க. நோ, ஏற்கனவே நான் இந்த வார்த்தை கேட்கணும் வேண்டாம். ஏய், இல்ல நான் என்ன இப்படி பா அப்பா, சரி சொல்லுங்க, கேளுங்க. ப்ளீஸ் மாட்டேன் அப்பா, ப்ளீஸ் லிசன். முடிவில மாற்றம் இல்ல அப்பா, நான் சொல்றேன் கேளுங்க அப்பா. என்னோட வாழ்க்கை, என்னோட விஷயம். காதல் புனிதம், அது இது நான் ஆர்கியுமென்ட் எதையும் கேட்க தயாரா இல்ல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்னலாம் சொல்லுவாங்க எனக்கு சந்தோஷம் இருக்கு. முக்கியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்பா. புரியாத மாட்டீங்க. கேட்க மாட்டேன், ஏற்கனவே நான் கமிட் பண்ண விஷயம். கேட்க முன்னாடி ஏதும் இல்ல. நீ அந்த உள்ள சும்மா வரது அப்பா, நான் சொல்றது கேட்ட இதெல்லாம் போ. என்ன சொல்வீங்கன்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனிதிங். இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஏழை பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன். நானும் வாக்கு கொடுத்துட்டேன். என் வாக்கு நான் நிறைவேற்றி ஆகணும். ஓஹோ, நிறைவேற்றி ஆகணுமா? நிறைவேற்ற முடியாதபடி செய்ய முடியல. பெத்த அப்பங்கிட்டே சவால் விடுறேன். சரி, சவாலாவே இருக்கட்டும். உங்களால முடிஞ்சா செஞ்சு பாருங்க. ஆனா நீங்க ஜெயிக்க போறதில்ல. இவரை எங்க அப்பான்னு சொல்லிக்க வேணா வைக்கப்படுறேன். நீதிபதியா இருந்துகிட்டு லஞ்சம் வாங்குற வேற எந்த மனுஷனை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சு கொட்டுற மழையில நின்னுக்கிட்டு கத்தி கலாட்டா பண்ணாத. மானம் போகுதுடா, உள்ள வா. நான் உள்ள வர மாட்டேன். அவர் செய்யற தப்புக்காக நான் எனக்கே கொடுத்துக்கிற தண்டனை இது. இவரு இவரை பத்தி கேள்விப்பட்டபெல்லாம் நான் நம்பல. கண்ணால பாக்குற வரைக்கும் நான் நம்பல. இந்த நாட்டுல நீதிமன்றங்களே லஞ்சம் பூந்துட்டா அப்புறம் அந்த நாட்டுக்கு விமோசனமே கிடையாது. தண்டனை கொடுக்க மட்டும் எனக்கு அதிகாரம் இருந்தா நான் இவருக்கு மரண தண்டனை கொடுப்பேன். சீ, வாய் மூடுற. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுற? நீதிபதியா இருந்துகிட்டு இவர் லஞ்சம் வாங்குறாரம்மா? யார் வேண்டா வாங்கல இந்த காலத்துல? அவரும் மனுஷன் தானே, மகாத்மாவா? அவருக்கும் குழந்தை, குட்டி, குடும்பம் இதெல்லாம் இல்லையா? என்னம்மா, அப்பா செய்யற தப்ப நீங்களும் ஜஸ்டிஃபை பண்றீங்க? ஆமா, பின்ன ஒரு அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணணும்னா வெறும் சம்பளம் மட்டும் எப்படி போதும்? நினைச்சு பாத்திருக்கியா? ஒரு தோட்டக்காரன் வச்சுக்கணும்னா அவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் தெரியுமா? அப்புறம் காருக்கு பெட்ரோல், வீடு புற ரோஸ் விட்டும் பலவக்கலும் போடணும்னா எப்படி போடுறதா? எல்லாத்தையும் விடு, ரெண்டு பொட்டை குட்டிங்க, அதுங்களுக்கு நாலு நகை நட்டு வேண்டாமா? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி விஜயசேஷ மகால கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டாமா? லஞ்சம் வாங்குற புருஷங்களுக்கு இந்த மாதிரி மனைவிகள் அமைச்சுட்டா போதும், அப்புறம் லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. லஞ்சம் வாங்குறது தப்புன்னு பேசுறதே அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு நம்ம நாட்டுல.
முதல்ல அது தெரிஞ்சுக்கடா. சாமி உண்டி இல்ல பணம் போடுறமே, அதுவே ஒரு வகையில லஞ்சம் தானடா. காரி ஆகணும்னு சாமிக்கு கொடுக்கற லஞ்சம். பெருசா பேசுறான். நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பருவம்டா, அது பால பருவம். அதையும் தாண்டி வளரணும். க்ரோ ஃபர்ஸ்ட். பாருங்க, நான் உட்கார வரல, எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். என் பையனுக்கு நான் பெரிய இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்க பொண்ணு சுகுணா என் பையனை நேசிக்கிறத நான் விரும்பல. எனக்கு கூட இஷ்டம் இல்லைங்க. காலம் கடக்கிறதுக்கு முன்னால இவங்க நெருக்கத்தை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். அடிச்சு திருத்தக்கூடிய வயசு இல்லைங்களே, என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலங்க. இவங்க காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின் நமக்கு தெளிவாக தெரியும் விஷயங்கள் இரண்டு. தீர்ப்பை வழங்கும் முன் அவற்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, நீதிபதியா இருக்கிறதுக்கு இவர் லாய்க்கே இல்லாதவர். புனிதமான இவர் நாற்காலியில் உட்காரதுக்கு இவர் கொஞ்சம் கூட யோகியதை இல்ல. இவர் ஒஞ்சு நாத் இல்ல, லஞ்ச நாத். நீதியை விலை பேசுற இவரை தயவு செஞ்சு யாரும் மதிக்காதீங்க. இவர் இங்க இருக்க அனுமதிக்காதீங்க. நான் இவருடைய மகன் தான். ஆனா மனசாட்சி உள்ள நான் சொல்றதை கேளுங்க. நல்லது நல்லதா சொல்றேன். கௌதம், உங்க அப்பா எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பியிருப்பாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு வர சொல்லி உன்னை மறுத்து வரா. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பாடி எதுக்கு இருக்கு? வேற என்னமோ காரணம் இருக்கும். நம்ம கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணதா இருக்குமா? ஆமா, ஒரே புள்ள, தாய் இல்லாத புள்ள. என் இஷ்டத்துக்கு வராத மாதிரி செய்ய மாட்டார். நீ வேணா பாரு. ஒருவேளை முகூர்த்தம் பார்க்க ஐயர் கூட்டிட்டு வர போயிருப்பாரோ? நமக்கு புது மெத்த தலாணி வாங்க போயிருப்பார். வலது காலம் முதல்ல வச்சுவாமா. இவன்தான் என் புள்ள கௌதம். இவங்க தான் சுகுணாவோட அம்மா. கௌதம், இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி தேவையா இருந்தது, உனக்கு ஒரு அம்மா தேவையா இருந்தது. எல்லா தேவைகளையும் மனசுல வச்சுதான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சுகுணாவோட அம்மா, இப்ப உனக்கும் அம்மா. ஒரு புது உறவு. இப்போ சுகுணா உனக்கு என்ன உறவு? தங்கச்சி இல்ல, ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நீ சொன்ன. ஒரு விதவ பொண்ணுக்கு நான் வாழ்வு கொடுத்துருக்கேன். எது பெரிய சமூக சேவை? நினைச்சு பாரு. நீ உள்ள போமா. என்ன மாதிரி காய நகத்தி என்ன ஏமாத்திட்டு இருப்பாரு எங்க அப்பா? பிளடி சீட். என் ஏமாத்த இனிமே பிறந்து வரணும்னு சொல்றீங்களே, உங்களை பெத்தவரையும் உங்களை ஏமாத்திட்டு பாருங்க. அதுவும் எப்படி? நாம இதை கவுண்டர் பண்ணுவோம் சுகுணா. இப்படி ஓடி போயிடுவோம். ஏன் சிரிக்கிற? அண்ணன் தங்கச்சியா ஓடி போறோமா கௌதம்? இனிமே நம்ம காதலை பத்தி சிந்திக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்போ எனக்கு ரெண்டு வழிதான் தெரியுது. ஒண்ணு, அவரை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனோம், இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும். கௌதம், எனக்கு அப்படி எல்லாம் குழப்பம் இல்ல. மருமகளா நுழைய இருந்த வீட்டுல மகளா நுழைஞ்சு என்ன பண்றேன்னு வந்து பாருங்க. அந்த வீட்டுல இனிமே காலடி எடுத்து வைக்க மாட்டேன்.